கொண்டு வந்துடுறேன்னு. எப்போதுமே இந்த மாதிரியாக அரெஸ்ட் பண்ணால் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸ்டாலின் லெட்டர் எழுதினாலும் சரி, எழுதாட்டியும் சரி, ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் தான் செஞ்சது மாதிரியாக படம் காட்டுறது. தமிழக மருத்துவ மாணவர்களை கூட்டின்னு வந்தது யார்? திருச்சி சிவாவா? யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து பாதிப்பு இல்லாமல் கொண்டு வந்தோம். ஆனால் ஓராண்டு பற்றி சட்டமன்றத்தில் பேசல. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? தமிழகத்தைச் சேர்ந்த 10,300 மாணவர்களை கீறல் இல்லாமல் கொண்டு வந்தேன்னு. ஏன் பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தால் வாழ்த்து சொல்கிறதோடு நிப்பாட்டிக்கணும். நான் தான் காரணம், பேசலாமா? அந்த மாதிரியா சட்டமன்றத்தில்? இஸ் இ சீஃப் மினிஸ்டர், இஸ் இ ஆனரபிள் மேன், ஐ ஆஸ்க். மக்கள் தெளிவாக இருக்காங்க, இந்த அரசாங்கம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, 26 வரை இருக்கும்னு. அப்படிதான் உதாவ் தாக்கரே நினைச்சாரு, ஆனால் இருக்காரா? அதனால ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கட்டும்னு கேட்டுக்கொண்டு நான் வார்த்தை நிறைவேற்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்டாலினோட கட்சி திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 600 மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்ப அது மாதிரிலாம் நடக்கலை. அதோடு மட்டும் இல்லை, ஒரு முறை விளையாட்டாக பேசிட்டு இருக்கும் பொழுதே அன்றைக்கு வெளியுறவு அமைச்சராக இருந்த சகோதரி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களை வெளியில், நான் நிச்சயமாக வெளியில் கூட்டின்னு வந்துடுவேன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க வந்து எல்லையை கடந்து போயிருக்காங்க போல் இருக்குது, கொண்டு வந்துடுறேன்னு. எப்போதுமே இந்த மாதிரியாக அரெஸ்ட் பண்ணால் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸ்டாலின் லெட்டர் எழுதினாலும் சரி, எழுதாட்டியும் சரி, ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் தான் செஞ்சது மாதிரியாக படம் காட்டுறது. ஏன்னா இப்போ உக்ரைனில் தமிழக மருத்துவ மாணவர்களை கூட்டின்னு வந்தது யார்? திருச்சி சிவாவா? யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பக்கத்தில் இருக்கிற 4 நாட்டிலையும் 4 அமைச்சரை, வி கே சிங் அவர்கள் போல், ஜெய்சங்கர் அவர்களே, இவங்க எல்லாருமா உட்கார்ந்துருந்து போர் நிறுத்தம் அறிவிக்க சொல்லி, நான் என் நாட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றவரை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு மோடி அவர்கள் சொல்லி அதை உக்ரைனும் ரஷ்யாவும் கேட்டு, ஒரு குழந்தை கூட கர்நாடகாவில் ஒரு பையன் மாத்திரம் பாதிக்கப்பட்டான், வந்து பாதிப்பு இல்லாமல் கொண்டு வந்தோம். ஆனால் ஓராண்டு பற்றி சட்டமன்றத்தில் பேசல. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? தமிழகத்தைச் சேர்ந்த 10,300 மாணவர்களை கீறல் இல்லாமல் கொண்டு வந்தேன்னு. ஏன் பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தால் வாழ்த்து சொல்கிறதோடு நிப்பாட்டிக்கணும். ஏன்? நான் தான் காரணம், பேசலாமா? அந்த மாதிரியா சட்டமன்றத்தில்? இஸ் இ சீஃப் மினிஸ்டர், இஸ் இ ஆனரபிள் மேன், ஐ ஆஸ்க். உக்ரைன் மாணவர்களை கொண்டு வந்தது 100% மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி, அதன் ஆளுமை, அதன் திறமை. இதில் ஸ்டாலினுக்கோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கோ எள்ளு முனை அளவு கூட வந்து பங்கு இல்லை. அதனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, இந்த அரசாங்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, 26 வரை இருக்கும்னு. அப்படிதான் உதாவ் தாக்கரே நினைச்சாரு, ஆனால் இருக்காரா? அதனால ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கட்டும்னு கேட்டுக்கொண்டு நான் வார்த்தையை நிறைவேற்றேன். சார், கைதை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் மத்திய அரசு வந்து முழுமையாக இருக்குமா? கைது பண்ணதுக்கப்புறம் விடுவிக்க சொல்லி, நான் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன், இலங்கை அரசாங்கம் பல காரணங்கள் சொல்லியிருக்கு. நாங்கள் எங்கள் நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகின்ற கருவியை பயன்படுத்தினால், நாங்கள் கைது பண்ணலைன்னா எங்கள் நாட்டு மீனவர்கள் எங்களை கேள்வி கேட்பான், நாங்கள் ரெண்டு பக்கமும் மாட்டிக்குவோம் அப்படின்னு. அதனால் எப்போ இது வரைக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லாரையும் விடுதலை பண்ணியிருக்கோம், அதோட சந்தோஷப்படணும். அனாவசியமாக அறிவாலயத்தோட அதனோட ஏஜென்ட் மாதிரிலாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ரைட், நல்லது. ஒரு